மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் விலக்கு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை ஒன்றிய அரசிடம் இன்று வலியுறுத்த உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்திய அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய மா சுப்பிரமணியன் 11 புதிய மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்து இருக்கிறார். ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளோம். தமிழகத்தின் மருத்துவ தேவைகளான இன்றைக்கு தடுப்பூசியை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தப்படவிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படவிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணியினை உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்கின்ற அந்த வலியுறுத்தலும் செய்யப்படவிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் போன்ற தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் நிதி ஆதாரங்கள் சம்பந்தமாகவும் அங்கே சொல்லப்படவிருக்கிறது. இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் கேட்கப்படவிருக்கிறது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை மா சுப்பிரமணியன் இன்று பிற்பகல் 2 மணியளவில் நேரில் சந்திக்க இருக்கிறார். அவருடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் டெல்லி சென்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.